இதான் ஃபஸ்ட் டைம் வரேன், நீ எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல, அதை பார்க்கணும். நாங்களும் அலைஞ்சிட்டு இருக்கோம் தெரியுமாங்களா, தெரியாதவங்களாம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த ப்ரீபெய்டு ஆட்டோ புக்கிங் கவுண்டர் அப்படின்னு பார்த்தேன். ஸோ என்ன யூஸ்க்காக இது வச்சிருக்காங்க? கோயம்பேடு போயிருந்தா கூட நின்றுந்தா கூட பஸ் கிடச்சிருக்கும் போல, இங்கே பஸ்ஸே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் வரேன், நீ எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, அதை பார்க்கணும். உள்ளே வெளியிருந்து உள்ளே நடந்து வந்தீங்களா இல்லை ஆட்டோ? நடந்தேன், வண்டலூரில் இறங்கி அந்த பஸ் ஸ்டாண்ட் வழியாக நடந்து வந்தேன். வண்டலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வந்திருக்கீங்க. ஸோ எவ்வளோ தூரம் பிரதர் அங்கேருந்து இங்கே? 750 meters. மற்ற பஸ்ஸு மற்ற நாளெல்லாம் கரெக்டாக இருக்காக்கா? மற்ற நாள் எனக்கு தெரியல, நான் புதுசாக வந்திருக்கேன். நான் மதுராந்தத்துலேருந்து இப்போ இங்கே வந்திருக்கேன். நாங்கள் எங்களுக்கு தாம்பரத்துலேருந்து நாங்கள் ஏறணும்னா மதுராந்தகம் போவோம், மதுராந்தத்துலேருந்து தாம்பரம் வந்துடுவோம். நாங்கள் எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. இப்போ இது தெரியாதவங்கன்னா எப்படி போவாங்க? அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபார்முலா அவங்க அலௌன்ஸ் பண்ணணும்ல. இது அவங்க அலௌன்ஸ் பண்ணுறதும் ஒரு டீட்டெயிலாக கேட்கவும் மாட்டேங்குது. அப்போ எப்படி போவாங்க போகிறவங்களாம்? எல்லாம் என்ன சொல்கிறாங்க, கேளாம் பக்கம் அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்குது, அங்கே தான் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. பட் அங்கேருந்து பஸ்ஸே காணும், எத்தனை பஸ் நிற்கிது? கோயம்பேடு எத்தனை பஸ் நிற்கும்? அந்த பஸ்ஸில் எங்கே போச்சு? இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் இங்கே தாம்பரத்துலேருந்து வரேன். சில பேர் வண்டி இங்கே உள்ளே வரும்போதே ஃபுல்லாகி வருதுங்கிறாங்க. அந்த வண்டி எங்கேருந்து ஃபுல்லாக வருது? அப்போ எங்கே தாம்பரத்துலேருந்து ஏறினா அங்கே போய் நாங்கள் ஏறிப்போம். இப்போ நான் அங்கேருந்து 20 rupees கொடுத்து இங்கே வர்றோம். இங்கேருந்து பார்த்தா பஸ் இல்லை, வரவங்க என்ன சார் இங்கேருந்து ஃபுல்லாகி வருது? அந்த ஃபுல்லாக பண்ணால் எங்கேருந்து ஃபுல்லாக பண்ணிட்டு வருது? வண்டி ஸ்டாண்டில் இருக்கும்போது எப்படி தானே இருக்கணும், வரும்போது உள்ளே வரும்போது ஃபுல்லாக பண்ணால் எங்கேருந்து வர்றாங்க? இந்த மாதிரி இப்போ வந்து பஸ்ஸில் ஒழுங்காக போக முடியாது, கிடையாது. இவங்க ஏதோ லாபம் யாருக்காவது பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க, வழியாக பப்ளிக்காக வந்து அவளை தெரியல இருக்குது. பப்ளிக்னால் எல்லாம் முடிச்சிடணும்னா கிளம்பக்கானா கிளம்பக்க தான் நிற்கணும் வண்டி. அப்போ தாமரம் போகிறாங்க, நீ வேறு பஸ் மாறி போகிறாங்க. உண்டி தாமரம் போட்டு அங்கேருந்து வரணும், கிளம்பத்தை விட்டுருங்க. பாண்டிச்சேரி வந்தால் தாமரம் தான் போவோம். ஆனால் தாமரத்தில் அப்படியே போக போகிறாங்க, அப்படியே இறங்கி வேறு ஊர் வந்தோம் அப்படியே போகிறாங்க. அப்புறம் எதுக்கு இங்கே வேறு வண்டி ஷாப்பிங்கு? பஸ்ஸாவது பெருசாக சார் இருக்குது, ஆனால் பஸ் இல்லை. அங்கே பாருங்க, 1 hour எவ்வளோ கூட இருக்குது பாருங்கள். கடலூர் பஸ்ஸும் இல்லை, பாண்டிச்சேரி பஸ்ஸும் இல்லை. இவ்வளோ நேரம் 30 minutes முக்கால் மணி நேரம் உட்காந்து காலம் ஒரு பஸ் இல்லைங்க பாருங்கள். ஒரு பஸ்ஸில் எவ்வளோ கூட எடுத்து பாருங்கள். ஒரு பஸ்ஸும் வந்து எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள். பஸ் ஸ்டாண்ட் தான் பெருசாக பஸ் வரலாம். ஒன்றரை hour ஆகுது. ஏன்னா ஐயப்போ தான் வந்து டைரெக்டாக வண்டி இல்லை எங்களுக்கு. நாங்கள் வந்து டோல்கேட்டு வந்துட்டு டோல்கேட்டில் நின்றுட்டு அதுக்கப்புறம் வண்டி பிடிச்சிட்டு வந்துட்டுருக்குறோம். டோல்கேட்டில் நின்று அங்கே ஒரு பஸ் பிடிச்சி கிளம்பக்க வரோம். இங்கேருந்து ஊருக்கு கிளம்புவோம் நாங்கள். எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 hours 2 hours சிரமமாக தானே இருக்கும். கண்டிப்பாக ஆயிருது, கண்டிப்பாக ஆயிருது. 1.5 hours ஆயிருது. இதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது. தேவையில்லாத்துங்க இது. அழகாக கோயம்பேட்டிலேருந்து பெருங்கலத்தூர் வந்தால் இதனால் நீ ஒரு வண்டி இல்லைன்னா கும்பகோணம் வண்டி, தஞ்சாவூர் வண்டி பிடிச்சி போயிட்டே இருக்கலாம். இப்போ அது பிரித்து போட்டதால தானே அந்த இடைஞ்சல். இதே பெருங்கலத்தில் இருந்தால் அப்படியே போயிருக்கலாமா? நான் இங்கே வர்றதுக்கு எங்கே பூக்கடை பஸ்லேருந்து இங்கே வர்றதுக்கு 4 hours ஆகிடுச்சு. ஒரு பஸ்ஸில் ஏறினா 15 rupees டிக்கெட் போட்டான், ஃப்ரிட்ஜு மேலே ஏறி இறங்காதுன்ட்டான். அதனால் அங்கே இந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் போகாதுங்க, இறங்கிடுங்கண்ணா. டிக்கெட்டை போட்டுட்டு இறங்கி விட்டான். அதன் பிறகு 10 rupees போட்டு ஒரு டிராஃபிக் போலீஸ் ஹெல்ப் பண்ணார். இவ்வளோ நேரம் ஆச்சு இங்கே வர்றதுக்கு. நெய்வேலி டவுன்ஷிப் போகணும் சார். பூக்கடையிலேருந்து இப்போ வர்றதுக்கு 4.5 hours ஆகிருக்கு. இந்த பஸ் பொதுவாக நெய்வேலி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கேருந்து ரன்னிங் டைம் வந்து 4.5 hours வீட்டுக்கு போயிடுவோம். பெருங்கலத்தூரில் கோயம்பேட்டிலேருந்து இருந்தாக்க ஆல்ரெடி எப்படின்னாக்கா கோயம்பேட்டிலேருந்து நாங்கள் வந்தோன்னு வச்சிங்களேன், எல்லா விதமான ஸ்பெஷாலிட்டி உண்டு. தஞ்சாவூர் வண்டி, காட்டுமன்னார் வண்டி, கும்பகோணம் வண்டி, நெய்வேலி டவுன்ஷிப் வண்டி. 90% நாங்கள் வந்து ஆர்சி கேட்டு சைக்கிள் ஸ்டாண்டில் தான் போடுவோம் நெய்வேலியை பொறுத்த வரைக்கும். அங்கே 5 rupees டிக்கெட்டை போட்டு நாங்கள் போய்ட்டு வந்தாக்கா அன்டைம் இருந்தாலும் நாங்கள் வண்டி டூ வீலர் எடுத்து வீட்டுக்கு போயிடுவோம். கும்பகோணம் விருதாச்சலம் எல்லாம் ஒரே லைனில் போகிறது. இங்கே கும்பகோணம் பஸ் இங்கே நிறுத்த வேண்டியதானே, அதுக்கு ஒரு தனி பிளாட்ஃபார்ம். கும்பகோணத்துக்கு மட்டும் தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம். கும்பகோணம் எல்லாமே சிதம்பரம் வழியாக போகிற பஸ் சிதம்பரம் நெய்வேலி டவுன்ஷிப் அத்தனையுமே போகிறது வந்து ஒரே ரூட்டு. அப்போ கும்பகோணம் இங்கே ஜாயின் பண்ணி வச்சிருக்கலாம். கும்பகோணத்துக்கு தனி பிளாட்ஃபார்ம். அங்கே போய் கேட்டால் வழியில் இருக்கலாம், ஏற்றவே மாட்டான். காலம் இங்கே ஆகிப்போச்சு. ரெண்டே முக்கால் இங்கே ஆகிப்போனா எப்போ பாண்டிச்சேரி போகிறது? போகிறதே 3:30 ஆள் மணி தான் வீசியை போனால் 3:30 தான் சரியாக போச்சு. இப்போ மணி இப்போ வந்து கரெக்டாக 6 hours. ஆமாம், 2:30 கிளம்புனாங்க, 6 hours இது வரைக்கும் வந்து ஒரு பஸ்ஸு ஃபுல் ஆகிடுச்சு. சரியாக போச்சு. டிக்கெட்டை மாற்றவே இல்லைங்க, பல்லாவரத்துலேருந்து வந்திருக்கோம். புது ஸ்டேஜ் போட்டிருக்காங்கல்ல, புது ஸ்டேஜுக்கான அமௌண்ட் இருக்கணும்ல. பழைய ஸ்டேஜுக்கான அமௌண்ட் தான் இருக்குது. ஸ்டேஜை இன்னும் ஓப்பன் பண்ணலன்றாங்க. எதை ஃபஸ்ட்டு செய்யணும், எதை செகண்டு செய்யணும்? பல்லாவரம்லேருந்து நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கொடுக்குற அதே அமௌண்ட்டு இங்கேருந்து மறுபடியும் இங்கேருந்து கொடுக்குறோம். கிளாம்பாக்கத்துலேருந்து புது ஸ்டேஜ் போட்டிருக்கீங்களா, இவ்வளோ பெருசாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா? அப்போ இதுக்கான ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்குது? நைட் டைமில் நாங்கள் ரொம்ப சஃபர் ஆகிறோம். குறிப்பாக நைட் டைமில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணக்குள்ளே எங்களுக்கு பல்லாவரத்துலேருந்தே பஸ்ஸஸ் கிடைக்குது. ஆனால் இப்போ நைட் டைமில் நாங்கள் இதுக்காக இங்கே வந்துட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது.
லேட் நைட்டில் பஸ்ஸெல்லாம் இப்போ இங்கே கிளம்பாக்கத்துலேருந்து பல்லாவரம் போகிறதுக்கு கிடைக்கல. கிளம்பாக்கம் வரையும் கொண்டு வந்து கிளம்பாக்கத்துலேருந்து பல்லாவரம் கொண்டு வந்துடுறீங்க. அங்கேருந்து நாங்கள் திரும்பவும் எப்படியும் நைட் டைமில் வேறு ப்ரைவேட் ஆட்டோ இல்லை கேப் தான் பிடிச்சி போக வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக அமௌண்ட்டு மாற்றவே மாட்டேன்றாங்க. புது ஸ்டேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு மாற்றணும்ல, அது எங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் எங்கே நான் போகணும்? நாங்கள் வடலூர் போகணும். வடலூருக்கு எவ்வளோ டிக்கெட்டு? 170 போடுறாங்க, இப்போ 190 போடுறாங்க. வடலூருக்கு 190 இப்போ கிளாம்பாக்கத்துலேருந்து இருக்கக்குள்ள அதே அமௌண்ட்டு தான் பெருங்குளத்தூருக்கும் வச்சுருந்தாங்க. பெருங்குளத்தூருக்கு இருக்கிற அமௌண்ட்டு தான் இப்போ கிளாம்பாக்கத்துக்கும் வச்சுருக்காங்க. வீட்டிலே பஸ்ஸு எங்களுக்கு தொலை இல்லாத இருந்தது, எல்லாம் எங்கே போகிறதுக்கு வரத்துக்கு வசதியாக இருந்தது எங்களுக்கு. இப்போ நீங்கள் பண்ருட்டி போகணும் அப்படின்னு, நீங்கள் பண்ருட்டி பஸ் இப்போ எடுக்கிறாங்களே நடுவில், எப்படி சீட்டு இல்லாத எப்படி உக்காந்துன்னு போவோம்? கிளாம்பாக்கம் வரவே எங்களுக்கு பஸ்ஸு கிடையாது. பூந்தமல்லியிலிருந்து நாங்கள் 4 மணிக்கு பஸ் ஏறணும், ஆனால் இங்கே வர்றது இப்போ இந்த டைம் தான், 6 இப்போ. இப்போ வந்தோம், நாங்கள் ஊருக்கு போக முடியல, இங்கே தான் நிற்கிறோம். கஷ்டமா இருக்குது. இப்போ எங்கே இந்த இடத்துக்கு வர்றதுக்கே 300 ரூபாய் செலவு பண்ணிட்டு வரோம். இப்போ சென்னையில் எங்கே பாடியிலேருந்து கிளம்பாக்கம் வரதுக்கு 300 ரூபாவா? 300 ரூபா. இப்போ எங்கே போகணும் நீங்கள்? நாங்கள் சிதம்பரம் போகணும். சிதம்பரம் போகணும். சிதம்பரத்துக்கு எவ்வளோ டிக்கெட்டு? 230. இங்கே சென்னையிலேருந்து சிதம்பரம் போகிறதுக்கு 230, பாடியிலேருந்து இங்கே வரதுக்கு 300 ரூபா. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும், அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி 2 பஸ்ஸு ஆனால் ஃபுல்லாகவே இருக்குது, இன்னும் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி கோயம்பேட்டில் தான் பஸ் ஏறுவேன், அங்கே ஓகே எனக்கு போனோடனே கிடச்சிருக்கும், போயிட்டு ஈஸியாக சீட் பிடிச்சிட்டு உட்காந்துருவோம். அதுக்கப்புறம் இப்போ தான் கஷ்டமாக இருக்குது. இது இந்த ப்ரீபெய்டு ஆட்டோ புக்கிங் கவுண்டர் அப்படின்னு பார்த்தேன். ஸோ என்ன யூஸ்க்காக இது வச்சுருக்காங்கண்ணா? ஆட்டோ புக் பண்ணணும்னா கரெக்டான ரேட்டு, கிலோமீட்டருக்கு 18 ரூபா, அந்த ரேஞ்சில் எந்த லொக்கேஷன் போகிறாங்களோ அதுக்கேற்ற கிலோமீட்டர் கேட்பேன், அதுக்கேற்ற ரேட் மட்டும் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இது இருக்குது, டெரேஸ் ஒன்று இருக்குது, அதை பார்த்து அந்த ரேட்டுக்கு பேசி வாங்கிப்பேன், அந்த அமௌண்ட்டு தான். ஓகே, இது வந்துட்டு யார், ப்ரைவேட்டா இல்லை கவர்மெண்ட்டா? இல்லை இது கவர்மெண்ட் மூலமா. ஃபஸ்ட்டு சிஎம்டியில் இருந்துச்சு, இப்போ அவங்க மூவ் பண்ணிட்டு இப்போ தொழில் சங்கம் மாற்ற பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. சுல்தான் மொய்தீன், நான் இன்ஜினியராக இருக்கேன். ஓகே, எங்கேருந்து சார் வரீங்க இப்போ? நான் வந்து தரமணி இதில் இருந்து வர்றேன். எங்களுக்கு வந்து ரொம்ப கோயம்பேடில் அதுக்கு முத வந்து என்ன அப்படின்னா கிண்டியில் நிப்பாட்டும் வண்டி ஆலந்தூர் மெட்ரோவில், இப்போ வந்து இங்கே வரைக்கும் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிண்டியிலேருந்து வந்து தாம்பரம் தாண்டி பெருங்குளத்தூரில் இறங்கி அங்கேருந்து உடனே அந்த அங்கனக்குள்ளே இருக்க ஸ்டாப்பில் கூட இப்போ வண்டி நிற்கலை, அப்புறம் திரும்ப போயிட்டு அந்த பஸ்ஸை பிடிச்சி இங்கே வர்ற முன்ன ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. காணோம் மேல ஆகுது. பெருங்குளத்தூர்னா தாம்பரத்துல இருந்து அப்படியே ஆட்டோ பிடிச்சி பெருங்குளத்தூர் வந்துடும். இப்ப தாம்பரம் வந்து மறுபடியும் அங்கிருந்து பஸ் பிடிச்சி வரும்.